ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுர் ரெசிபி. வாட்டர் சேவ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்திட்டு வீடியோ பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது கேரட் பீன்ஸ் பொரியல். நான் கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணி பீன்ஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு உளுந்து வேக வைக்கல, அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பை நீங்கள் வேக வச்சு தான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட் ஆகும். நம்ம வீட்டில் டக்குன்னு வேகலாம் வைக்க முடியாது. அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தாங்க ஆட் பண்ணுறேன், ஏன்னா என் பையனுக்கு ஸ்கூலுக்காக. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட என்ன பண்ணுங்கள், ஒன்று பாதிமாக தட்டி வச்சுக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். அந்த நம்ம தட்டி போடுறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு. இப்போது கொஞ்சம் நல்லா வெந்த அப்புறம் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா கேரட் பீன்ஸு, நான் ஜஸ்ட் ஆஃப் பாயில் தான் பண்ணியிருக்கேன் சால்ட்டு போட்டு. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதில் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் நான் சால்ட்டு போட போகிறதில்ல. நல்லா வதக்கிக்கோங்க. சில பேர் காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகாய் ஃப்ளேவரே காரத்துக்கு போதும்னு விட்டுட்டேன். ஸ்கூலில் பீன்ஸும் பச்சை மிளகாவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதுக்காக இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் ஜீரகமும் ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதாங்க நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல், இவ்வளோ தான். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிடும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு இதுலேயே கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைலாம் போட்டு சாம்பார், அது கூடவே வந்து இந்த பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சவுத்து இந்தியன் ஸ்டைலில் பண்ணது, நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். சாம்பார் ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு கேரட் பீன்ஸ், நல்லா கோட்டை ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. எமர்ஜென்சியாக பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் இந்த மாதிரி கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, தயிர், ஊறுகாய். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி ஆப்பமாவோ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.